உயிர்த்தெழுந்து திருநாளுக்குரிய ஆரணைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை நாம் போற்றுகின்றவனமாகவும் பாமாலையிலே 126 பாடல் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை போற்றி அவருக்கு மகிமையாக இவ்வாறனை நாம் துவக்குவோம். அன்பர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய ஈஸ்டர் பண்டிகைக்குரிய நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே என்ற கீதத்தை நாம் சபையாராக இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். உயிரோடிருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவர்கள் எவர்களும் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். மரித்தேன், ஆகிலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அன்பர் இந்த ஆண்டவரே, உலக வாழ்க்கையில் நீர் விளம்பின வண்ணமாகவே இதோ மனிதகுமாரர் எருசலேமுக்கு போகிறார், அங்கே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் பிடித்து கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று வேத வாக்கிற்கு ஏற்ற வண்ணமாகவும், என்னிடத்திலிருந்து என்னுடைய உயிரை எவரும் பறிக்க இயலாது,
நானே அதை கொடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு உரிமை உண்டு என்ற வார்த்தையின் அடிப்படையிலே உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை ஆண்டவருடைய நம்பிக்கையூட்டுகின்ற வாழ்வியலுக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். உலகமெங்கு இருக்கின்ற திருச்சபையோடு கூட இணைந்து நாங்களும் உயிர்த்தெழுந்த ஆரணிலே பங்கேற்கும்படியான வாய்ப்பினை தந்திருக்கிறேன். இந்த ஆரண வழியை காணொலி மூலமாக கண்டு இந்த ஆரணில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற இறை மக்கள் அனைத்து பேரோடு கூட மது கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசு வழியாக அறிஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் எல்லாருடைய இதயங்களையும் எல்லாருடைய வாழ்வின் விருப்பங்களையும் எல்லாருடைய வாழ்வின் அந்தரங்க இரகசியங்களும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் உம்மிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு செலுத்தவும் உமது நாமத்தை உத்தமமாய் பயன்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினித்தும் முத தூய ஆவிரியின் எவதலால் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்ல வார்த்தைகளாவரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்முழுத்தோடும் உன்முழு ஆத்மாவோடும் உன்முழு மனதோடும் உன்முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவார் என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல் பிறனிடத்திலும் அன்பு செலுத்துவ என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றால் இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையோ எங்களிடத்தில் பதித்தாரோல வேண்டும் என்றோ நாளுக்குரிய சுருக்கு ஜபங்களை நாம் எடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நிலையான வாசலை திறந்தவரே, எங்களுக்கு முன் செல்லும் உமது விசேஷத்து கிருபையினால் தேவரீர் எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபையினால் அவ்விருப்பங்கள் நட்கிரிகளாய் பயன்படும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனே, எங்கள் மீட்புக்கென்று சிலுவையில் மரணமடைய உமது ஒரே பிறனகுமாரை தந்திரளி அவருடைய மகிமையான உயிர்த்ததினாலே எங்கள் சத்துருவின் வல்லமை நின்று எங்களை இரட்சித்தளினீரே. நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குழவளாய் எப்போதும் சந்தோஷத்துடன் அவரோடும் வாழத்தக்கதாக தினந்தோறும் பாவத்துக்கு மறிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். திருமறை பகுதியை நாம் இப்போது படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் வசனம் 19 23 வரை. யோவான் 20 அதிகாரம் 19 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். படிக்க வேண்டிய வேத பகுதி படித்தாயிற்று. தந்தை மைந்தர் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக லண்டன் மாநகரில் 25 மைல் கொண்ட ஒரு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் பங்கேற்று பல நூற்றுக்கணக்கான தடகள வீரர்கள் பாதி தூரம் கூட கடக்க முடியாமல் தங்களுடைய உடலிலே காணப்பட்ட களைப்பு நிமித்தமாக விலகிவிட்டார்கள். சில பேர் சில மைல்களை நடந்தே அந்த தடகள போட்டியிலே பங்கேற்று கொண்டார்கள். ஆனால் அந்த நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் ஆரம்பம் முதல் முடிகின்ற வரைக்குமாக நிதானமாக ஓடி வெற்றி வாகை சூடினார். அதற்கு அவரை பார்த்து பல அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய காரணம், சாலையின் இரண்டு பக்கங்களிலும் நின்று மக்கள் என்னுடைய பெயரை சொல்லி என்னை உற்சாகப்படுத்தியதனுடைய விளைவுதான் என்று குறிப்பிட்டார். மேலும் அவர் தொடர்ந்து கூறினபோது, 24 மைல்களை கடந்து 25 மைலுக்குள்ளாக நான் நுழைகின்ற போது என்னுடைய உடலிலே இருந்த வலிமையெல்லாம் போய்விட்டு நான் இந்த ஓட்டத்தை முடிப்பேனோ என்ற ஒரு வலிமை அற்ற ஒரு சூழல் என்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் காணப்பட்டது. ஆனால் என்னை பார்த்த மக்கள் உரத்த குரலில் என் பெயரை சொல்லி அழைத்தனுடைய விளைவு நான் மீண்டுமாக உடலிலும் உள்ளத்திலும் வலிமை பெற்றவராக இந்த 25 மைல்கள் ஓட்டத்தை வெற்றியாக முடித்தேன் என்று குறிப்பிட்டு, இந்த வெற்றிக்கு மூல காரணம் மக்கள் என்னை உடலிலும் உள்ளத்திலும் வலிமை உறச் செய்ததான் என்று குறிப்பிட்டார். அன்பர்களே,
இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கென்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தெரிவித்திருக்கின்ற ஒரு தலைப்பு Empowered by the Risen Lord என்பது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் வலிமை பெறுதல் என்கின்ற ஒரு தலைப்பினை அடிப்படையாக கொண்டு படிக்க கேட்டு தூய யோவான் என்பவர் எழுதின நூல் 20:19-23 உள்ள இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த திருநாளன்று நடைபெற்ற சம்பவத்தின் மூலமாக வரலாற்று நிகழ்வின் மூலமாக யோவான் பதிவு செய்திருக்கின்ற வண்ணமாக 3 துணை தலைப்பு கீழாக எவ்வண்ணமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூலமாக சீடர்கள் வலிமையுற்றார்கள் என்ற சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வலிமை பெறுதல் Empowered by the Risen Lord என்ற தலைப்பு எடுத்து எம்புகின்ற முதலாவது சிந்தனை, பயந்தவர்கள் பயமற்றவர்கள் ஆனார்கள் என்பது. பயந்தவர்கள் பயம் அற்றவர்கள் ஆனார்கள் என்பது. யோவான் 20:19 நாம் படிக்கின்ற போது இங்கே சீடர்கள் பூட்டிய அறைநூல் பதுங்கியிருக்கிறார்கள். இப்படி பதுங்கியிருக்கின்ற சூழலிலே இயேசு அவரிடம் நடுவே வந்து நின்று சமாதானம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் யோவான் நற்செய்திகள் மூலமாக படித்தருகின்றோம். அன்பர்களே, பயந்தவர்கள் பயமற்றவர்கள் ஆனார்கள் என்கின்ற இந்த தலைப்பை நாம் இந்த நாளுக்குரிய முதல் சிந்தனையாக சிந்திக்கின்ற போது திருமறையிலே முற்பிதாக்களின் வரிசையில் வருகின்ற ஆபிரகாம் யாக்கோபு என்ற நபர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சிந்தனைகளை நாம் மறந்துவிடலாகாது. மனிதனுடைய ஒரு பெரிய பயம் என்று சொன்னால் மரண பயம். உலகத்திலேயே அனைத்து மக்களும் பயப்படுகின்ற ஒரே காரியம் மரண பயம் என்பது. இதற்கு எந்த மனிதரும் விதிவிலக்கல்ல. பய உணர்வு என்பது நமது வாழ்வில் வருகின்ற ஓர் அங்கம். பய உணர்வு அற்றவர்கள் யாரும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பதை நாம் திண்ணமாக உணரலாம். ஆனால் ஒன்று, பயமே வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். விசுவாசிகளின் தகப்பனார் என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் சாராயோடு கூட சென்றபோது தன்னுடைய உயிர் வாழ்வு கஞ்சி தன்னுடைய சொந்த மனைவியை அவர் சகோதரி என்று குறிப்பிடுகின்ற ஒரு பய உணர்வை நாம் காணுகின்றோம். அதேபோன்று ஆபிரகாமுடைய பேரனாக விளங்குகின்ற யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து பய உணர்வு கொண்டவராக வாழ்ந்தார், மீண்டுமாக வந்தார் என்று பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் தீர்க்கதரிசியுடைய வரிசையிலே முதலாவது இடத்தை பெறுகின்ற எலியா ஆகாப் ஏசபேலுக்கு பயந்து அவர் உயிர் வாழ்வுக்கு அஞ்சி ஓடுகின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். இது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஒருமுறை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீடர்களை அழைத்து சென்ற போது படவிலே அவர் அயந்த நித்திரையில் இருந்தார். படகு அங்கே காற்றின் மூலமாக கடல் அலை மூலமாக கவிழ்க்கப்படுகின்ற சூழல். இப்படிப்பட்ட சூழலிலே அங்கே சீடர்கள் பய உணர்வு கொள்கிறார்கள், எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதிலே நித்திரையாக இருக்கின்ற இயேசுவை எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறதும் கவலை இல்லையா என்று கேட்கிற போது இயேசு கூறின ஒரு வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கடிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். மட்டுமல்லாமல் குறிப்பாக மார்க்கு 14:50 பார்க்கிற போது, இன்றைய இரவிலே என் நிமித்தமாக நீங்கள் எல்லோரும்
இடரல் அறிவீர்கள் என்று இயேசு தாம் பிடிக்கப்பட்ட அன்று இரவிலே கூறினபோது எல்லோரும் மார்தட்டினார்கள். என்னவென்று, நாங்கள் ஒருபோதும் உம்மை பின்வாங்கி போக மாட்டோம், உம்மோடு கூட நாங்கள் மறிக்கவும் தயார் என்று கூறினார்கள். ஆனால் விளைவென்ன? எல்லோரும் அவர் விட்டு ஓடி போனார்கள், பய உணர்வு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இங்கேயும் கூட யோவான் 20:19 நாம் படிக்கிற போது, சீடர்கள் உயிர் வாழ்வுக்கு பயந்து அங்கே பூட்டிய அறையினுள் பதுங்கி கிடக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி பயமுணவனாக இருக்கின்ற சூழலை நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் மறந்து போகக்கூடாது. சீடர்களைப் போல, ஏன் இயேசு எருசலேமிற்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பின போது அவர் 3 முறை வெளிப்படையாகவே தன்னுடைய மரணத்தை குறிப்பிட்டு, நான் மரணமடைவேன், சிலுவையை அறிந்து என்று கொள்வார்கள், இருப்பினும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்ற வார்த்தையை சீடர்கள் பயந்தவளாக இப்போது பயந்து பூட்டிய அறையினுள் பதுங்கி கிடக்கிறார்கள். ஏன் அவர்கள் பயந்தார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பி பார்க்கிற போது, ஒன்று, தாங்கள் மலைப்போல் நம்பியிருந்த குருவுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு அடுத்ததாக வருமோ என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் பயந்தார்கள். 2வதாக, சனகரிம் சங்கத்தினர் தங்களை இயேசுவின் சீடர்கள் என அடையாளம் கண்டு தங்களையும் கைது செய்து இயேசுவைப் போல சித்திரவதை செய்வார்கள் என்று அப்படிப்பட்ட உயிர் வாழ்வுக்கு அஞ்சி அவர்கள் பய உணர்வு கொண்டார்கள். அன்பர்களே, தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, அதை நீங்கள் யாவரும் அறிவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். இதே போன்றுதான், எங்கே பய உணர்வு இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்கார், எங்கே சமாதானம் உண்டோ அங்கே பய உணர்வு இருக்கார். ஆகவே இங்கே சீடர்கள் பயந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பயந்தவர்களாக இருக்கின்ற போது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே வந்து நின்று, பீஸ் பீ டு யூ, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று கூறுகிறார். என்னுடைய பொருள் என்ன? மே யூ பி சேவ்ட் ஃப்ரம் யுவர் ட்ரபிள், உங்களின் கலக்கத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்பது முதலாவது சிந்தனையாக இருக்கிறது. மே காட் கிவ் யூ எவ்ரி குட் திங், கடவுள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவாராக என்று இதனுடைய பொருளாக நாம் காணுகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கும் உலகளாவிய நிலையிலே கரோனா என்று சொல்லப்படுகின்ற கொடிய விஷத்தன்மையுடைய இந்த விஷக்கிருமி மூலமாக அநேக உயிர்கள் உயிரிழப்புகள் நடைபெற்று கூட தருவாயிலே, நீங்களும் நானும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் சில ஆண்டுகளை காண்போமா, இன்னும் சில ஆண்டுகளிலே நாங்கள் கடன் செல்வோமா என்கின்ற பய உணர்வு மிக்கவளாக ஊரடங்கு உத்தரவின் நிமித்தமாக நாம் சீடர்களைப் போல பூட்டிய அறைகளில் பூட்டிய வீடுகளில் நாம் பதுங்கி நிற்கின்றோம். ஏன் பய உணர்வு? இப்படிப்பட்ட பய உணர்வு மிக்க நிலையிலே ஊரடங்கு சட்டம் நமக்கு பொருத்தமாக இருந்தாலும் கூட, உயிர்த்தெழுந்த ஆண்டவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குகின்ற அடிப்படையான செய்தி, பயமற்றவர்கள் பயமுள்ளவர்கள் பயமற்றவர்கள் ஆனார்கள் என்பது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக, எங்கே பய உணர்வு உண்டோ அங்கே சமாதானம் இருக்காது. இங்கே பய உணர்வு நிறைந்தவர்கள் சமாதானம் என்று இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் மூலமாக வலிமை இழந்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் வலிமை பெற்று அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த விஷக்கிருமியின் மூலமாக பய உணர்வு கொண்டவர்களாக நீங்கள் நானும் இருக்கின்ற போது, இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உங்களுக்கும் எனக்கு வழங்குகின்ற செய்தி, பயந்தவர்கள் பயமற்றவர்களானார்கள், அமைதியை இழந்தவர்கள் சமாதானம் இழந்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், அமைதியை பெற்றுக்கொண்டார்கள் என்பது. 2வதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் வலிமை பெறுதல் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற 2வது சிந்தனை, பரிசுத்த ஆவியரை பெற்றவர்கள்
பரிசுத்த பணிக்கு ஆட்களை தெரிவித்தாள் என்பது. பரிசுத்த ஆவியரை பெற்றவர்கள் பரிசுத்த பணிக்கு ஆட்களை தெரிவு செய்தார்கள். யோவான் 20:22 உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பயந்து கிடந்த மக்களை பயம் அற்றவளாக மாற்றி அவளை பார்த்து கூறின வார்த்தை, பரிசுத்த ஆவியரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதினார் என்று பார்க்கிறோம். ஏன் இப்படி இயேசுவானவர் செய்தார் என்று பார்க்கிற போது, ஆதியிலே ஆதாம் படைக்கப்பட்ட போது, கடவுளால் உருவாக்கப்பட்ட போது, கடவுள் ஆதாமின் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவர் உயிர் பெற்றார், வாழ்வு பெற்றார் என்று பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:9 நாம் படிக்கிற போது, அங்கே தி வேலி ஆஃப் தி ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகளுடைய பள்ளத்தாக்கிலே தீர்க்கரை கடவுள் வழிநடத்தி அந்த எலும்புகள் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி இவர்களின் ஊது என்று சொன்னார். அப்போது உலர்ந்த எலும்புகள் பெரும் திரளாய் நின்றார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவிர் மூலமாக அவர்கள் உயிர் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கும் மனிதருக்கு பரிசுத்த ஆவியர் அருளுகின்ற வாழ்வு வாழ்வினை பெற்றவர்களாகினால் பிறருக்கு வாழ்வினை அளிக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு கூட இந்த பரிசுத்த ஆவியரை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வழங்குகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியரை பற்றி போதிக்கின்ற பணி பெரிதான பணி அல்ல. இந்த பரிசுத்த ஆவிர் மூலமாக நாம் வாழ்வு பெற்ற மக்களாக வலிமை இழந்து வாழ்விழந்து, குறிப்பாக தற்கால சூழலிலே கரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் அவர்கள் வலிமை பெறவும் அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டவும், குறிப்பாக பரிசுத்த பணிக்கென்று சொன்னால் வேறுபடுத்தப்பட்ட நபர்களாக நாம் அவர்களை மாற்றுருவாக்க செய்கின்ற பணியிலே ஈடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இந்த உயிர்த்தெழுந்தாளுடைய சம்பவம் இயேசு கிறிஸ்து மூலமாக வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் வலிமை பெறுதல் என்று தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற மூன்றாவது சிந்தனை, யோவான் 20:23. இந்த வசனத்திலே இயேசுவான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக பரிசுத்த ஆவியரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவள் மேல் ஊதின பிற்பாடு இந்த வார்த்தையை அவளோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார்? பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை அவளுக்கு வழங்கிட்டார். குறிப்பாக அன்பர்களே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று நாம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழும் சம்பவத்தின் மூலமாக பெறுகின்ற மூன்றாவது சிந்தனை, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் பாவிகளை பரிசுத்த ஐக்கியத்தில் இணைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:11-12 நாம் படித்திருக்கிற போது, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை கண்டவர்கள் பயந்தவர்கள் பயமற்றவர்களானார்கள் என்று அந்த வார்த்தைகளை கிணங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளாக அவர்கள் செல்கிற போது அங்கே ஒரு மனிதனை காணுகிறார்கள். வலிமை இழந்து நாள்தோறும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனை காணுகிறார்கள். வருகின்றவர்களெல்லாம் இவன் பாவி என்று முத்திரக்குத்தப்பட்ட சூழலிலே அந்த மனிதன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியரை பெற்றுக்கொண்ட நபர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வலிமை பெற்ற மக்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நம்பிக்கை பெற்ற இந்த சீடர்கள் இருவருமே அங்கே பாவியாக முத்திரை கொடுத்தப்பட்ட அந்த மனிதரை, எந்த மனிதன் தேவாலயத்துக்குள்ளாக செல்ல முடியாது என்று அக்கால வழக்கத்தின் அடிப்படையில் கருதப்பட்டதோ நம்பிக்கை கொள்ளப்பட்டதோ அந்த நிலையை மாற்றி பரிசுத்த ஐக்கியத்தில் பிறரோடு கூட பகிர்ந்து அவர்கள் பங்கேற்கும்படியாக அந்த நிலைப்பாட்டை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அன்பர்களே, இன்றைக்கும் நாம் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் கடவுளுக்கு உரியது என்று நாம் நம்பினாலும் கூட, அவருடைய திருப்பெயராலே நாம் மத்திய 18:18
கடைசி வசனத்திலே வாசித்து அறிகிற வண்ணமாக கடவுள் உங்களுக்கு எனக்கும் பிறரை மன்னிக்கின்ற அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த மன்னிப்பை நாம் பிறருக்கு வழங்குகின்ற போது நாம் அவளோடு கூட நல் உறவு கொள்கிறோம், ஒப்புரவாகிறோம், பரிசுத்த ஐக்கியத்தில் நாமும் பங்கேற்கின்றோம், அவர்களையும் நாம் இணைக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை அடிப்படையிலே இந்த நாளுடைய இயேசுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் அழைக்கிறது. குறிப்பாக அன்பர்களே, இன்றைக்கும் கரோனா விஷக்கிருமியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நாம் பரிசுத்த ஐக்கியத்தில் நம்மோடு கூட இணைத்துக் கொள்கின்ற மனப்பான்மையை ஜெபத்தின் மூலமாக மட்டுமல்ல நம்முடைய செயல்பாடின் மூலமாக தேவைகள் உள்ளவரை நாம் அணுகி அவளோடு கூட இணைத்துக் கொள்ள கடவுள் உங்களுக்கு எனக்கும் கிருபி புரிவாராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற வல்லமை, பயந்தவர்கள் பயமற்றவர்கள் ஆனார்கள், பரிசுத்த ஆவியரை பெற்றவர்கள் பரிசுத்த பணிக்கு ஆட்களை தெரிவு செய்தார்கள், பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் பாவிகளை பரிசுத்த ஐக்கியத்தில் இணைத்தார்கள் என்பது ஆமென். அன்பர்களே, மீண்டுமாக சபையின் சார்பிலும் குருசேகர குழு உறுப்பினர் சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் என் தனிப்பட்ட சார்பிலும் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. இப்போது சபையின் சார்பிலே நம்முடைய குருசேகர குழு செயலர் திரு ரெனால் ஏபிள் அவர்கள் உங்கள் யாவருக்கும் இந்த நாளுக்குரிய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குருசேகர குழு சார்பாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இத்தருணத்தில் காணொலி மூலமாக இந்த ஆராதனையை ஒளிபரப்ப உதவி வரும் ஆயர் அவர்களுக்கும் மற்ற அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிப்போம். எங்கள் உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உம்மை நம்புகின்ற அத்தனை பேருக்கும் வாழ்வு தருகின்ற மிக சிறப்பாக நிலையான வாழ்வினை இந்த உலக வாழ்க்கையிலே உம்மை நம்புகின்ற போது முன்சுவையாக அருளி மறுமையிலே எங்கள் அனைவருக்கும் நிலையான வாழ்வினை அருளுகின்றவரும் அருளப்போகின்றவருமாக்கிய திருமைந்தராக்கிய உம்மை நாங்கள் உளமார துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். மரணம்தான் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவு என்று மற்ற மத நண்பர்கள் கருதி கொண்டிருக்க தருவாயிலே, நம்பிக்கை கொண்டிருக்க தருவாயிலே, மரணம் ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல, அது இன்னொரு வாழ்வின் கடவுளோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதை நம்முடைய திருமைந்தனுடைய உயிர்த்தின் மூலமாக இன்றைக்கும் இப்படிப்பட்டதொரு நம்பிக்கை தந்து கொண்டிருப்பவரே, மீண்டுமாக உளமாறுமை துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். மிக சிறப்பாக தகப்பனே, உலகமெங்கும் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே சபையராக நாங்கள் இணைந்து இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உம்மை ஆராதிக்க முயற்சிகளை மேற்கொண்டாலும் மத்திய மாநில அரசுகள் பிறப்பித்திருக்கின்ற ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக நாங்கள் ஆங்காங்கே காணொலி மூலமாக இந்த ஆண்டு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, மிக சிறப்பாக இன்று ஆளுக்குரிய செய்தியை நாங்கள் கேட்டவளாக பயந்தவர்கள் பயமற்றவள் ஆனார்கள் என்ற குறிப்பை நாங்கள் பார்க்கிற போது உண்மையாலுமே தற்காலத்தில் நிலவுகின்ற இந்த கரோனா வைரஸ் மூலமாக அநேகர், குறிப்பாக அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து காணப்படுகிற சூழலிலே, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற தருவாயிலே, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் தருவாயிலே நாங்கள் உம்மிடத்தில் இறஞ்சுகின்றோம். ஆண்டவரே, தன்னுடைய அருமையானவர்கள் இழந்து வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை தந்திரலும், மட்டுமல்லாமல் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களை, சமாதானம் அற்று காணப்படுகின்ற மக்களுக்கு
சமாதானத்தை தந்துவிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று பயமற்ற சூழலிலே வழிநடத்துகின்ற அப்படிப்பட்ட உயிர்த்தலுடைய ஆண்டருடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் தொடர்ந்து வாழத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபி பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். மிக சிறப்பாக தகப்பனே, குறிப்பாக இந்த பரோனா கிருமி அழியப்படத்தக்கதாக மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் எடுக்கின்ற முயற்சிகளை நல்ல முடிவுகளாக மாற்றித்தர மன்றாடுகிறோம். நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம், நீர் மனிதர்களை காப்பாற்றுகின்ற கடவுள், நேசிக்கின்ற கடவுள். இப்படிப்பட்ட முயற்சிகளை வெகு விரைவிலேயே மனித குலத்துக்கு சாதகமாகி தருவீர்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையுடைய மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் மன்றாடுகிறோம். பேராயர், அவருடைய குடும்பம், அவர் திருப்பணி விடைகள் மட்டுமல்லாமல் பேரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு குருசேகரங்கள், ஆயிரம் மக்கள், நட்சத்திர பணியாளர்கள், நிறுவனங்கள், நிறுவன தலைவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மிக சிறப்பாக இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லற இணைவினாலையும் கண்டும் காண இருக்கின்ற இறை அன்பர்களை, விசுவாச குடும்பத்தாரை, நாங்கள் விசுவாச குடும்பத்தாராக ஒன்றிணைந்து உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். வாழ்க்கையில் இன்னும் அநேக இப்படிப்பட்ட மகிழ்வான பிறந்த நாட்களையும் இல்லறை நாட்களையும் தனிப்பட்ட நபராக தம்பதியினராக கண்டுகளுக்கு நீர் கிருபி பாராட்ட வேண்டுமா மன்றாடுகிறோம். எங்களுக்கு தெரியாமல் யாராவது சிகிச்சை பெற்றுக் கொடுத்தால், சுகவீனம் உள்ளவளாக இருந்தால், பல்வேறுபட்ட பிரச்சனை இருந்தால் அவளுக்காக ஜெபிக்கின்றோம். முத அனாதி கிருபை அனைத்து பேரோடு கொடுப்பதாக, அவருடைய தேவைகளோடு இருப்பதாக. இவை யாவற்றையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவனுடைய இயேசு கிறிஸ்துமூலமாக மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் தூய தந்தையே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பிலும் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியுடன் பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சதா காலங்களிலோ மைமுண்டா